தமிழ் மக்களுக்காக ஒரு அரசியல் ரீதியான உரிமைகளை வன்கெடுக்கிற ஒன்று ஜனநாயக வழியில் வந்து அதன் பின் உருவாக்கப்பட்டவர் மடகிழக்கு இணைந்த ஒரு மாகாண சபை. அந்த மாகாண சபையை பொறுப்பெடுக்கும் போது பல்வேறுபட்ட தியாகங்களை அர்ப்பணிப்புகளை செய்துதான் இந்த மாகாண சபையை தோழர் பத்மா அவர்கள் வழிநடத்தி வந்தார்கள். அதுவும் அவங்களுக்கு தெரியும் அன்று வடகிழக்கு இணைக்கப்பட்ட ஒரு மாகாண சபையாக குறைஞ்சபட்சம் போலீஸ் காவணி அதிகாரங்கள் உள்ளடக்கிய ஒரு மாகாண சபையாக அது அன்றைக்கு இருந்தது. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய மாகாண சபை என்பது வந்து வடகிழக்கு பிரிக்கப்பட்டு காணி அதிகாரங்கள் பொலிஸ் அதிகாரங்கள் அற்ற மாகாண சபையாக இருக்கிறது. ஆனால் அன்று நாங்கள் அந்த மாகாண சபையை கைப்பற்றி அந்த பல்வேறுபட்ட அதிகாரங்களை எங்களை கைக்கு எடுக்கிறதுக்காக எத்தனையோ தியாகங்களை அர்ப்பணித்த எங்கள் தோழர்கள் ஏனைய போராளி அமைப்புகள் இந்த தோழர்கள் எல்லாரும் இன்று வரைக்கும் அந்த உரிமைகளை பெறுவதற்காக நாங்கள் இன்று வரை கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஆனால் இன்றைக்கு இந்த வடகிழக்கு பிரிக்கப்பட்ட இந்த மாகாண சபையில் அல்லது இந்த அதிகாரங்களுக்கு போராடி கொண்டிருக்கிற இன்னொரு பக்கத்தால் இன்றைக்கு கூட இந்த மாகாண சபையில் இருக்கக்கூடிய சில நமது தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய குறிப்பாக அதில் வந்து இருக்கக்கூடிய சில அமைச்சர்கள் கூட வந்து இன்றைக்கு நாங்கள் ஒரு பக்கத்தில் மாகாண சபைக்கு அதிகாரங்களை கேட்டு முதலமைச்சர் உட்பட அனைவரும் மத்திய அரசாங்கத்தில் போராடி கொண்டிருக்கின்ற கோரிக்கைகளை விட்டு கொண்டிருக்கிற இந்த சூழலில் ஒரு தூர நோக்கமற்ற செயற்பாடாக இன்றைக்கு இருக்கிற எங்கள்கிட்ட இருக்கிற குறைஞ்சபட்ச அதிகாரங்களையும் மத்திய அரசாங்கத்துக்கு தாரவாக்குற ஒரு சில நிகழ்ச்சி நிரலில் வந்து எங்களுடைய அமைச்சர்கள் சில பேர் இருக்கிறாங்க. அது குறிப்பாக சொல்லப்போனால் எமது வட மாநிலத்தினுடைய சுகாதார அமைச்சர் வந்து இன்றைக்கு வவுனியாவில் வந்து மாகாண சபைக்குரிய ஒரு விவசாய காணியை இன்றைக்கு வந்து மத்திய அரசாங்கத்துக்குள்ள கொண்டு போகிற முயற்சிகளை அவர் ஈடுபட்டிருக்கின்றார்கள். பொருளாதார மத்திய நிலையம் என்பது வந்து அது மத்திய அரசாங்கத்தோடு சம்பந்தப்பட்ட இது. நாளைக்கு மாகாண சபை அரசாங்கத்தினுடைய காணிக்குள்ள அதை கட்டினா வந்து அந்த காணியையும் சேர்த்து மத்திய அரசாங்கம் அதை கவலையும் செய்யும் என்பதை புரியாமல் பல்வேறுபட்ட இடங்களில் மத்திய அரசாங்கத்துக்குரிய காணிகள் அங்கே இருந்தும் கூட இந்த நாங்கள் காணிகள் அதிகாரங்கள் மாகாண சபைக்கு வேணும்னு சொல்லி அதை போராடிக்கின்றவர்கள் எங்கள்கிட்ட இருக்கிற காணியை மத்திய அரசாங்கத்துக்கு கொடுக்குற ஒரு தூர நோக்கமற்ற செயற்பாடுகளில் எங்களோட அமைச்சர்கள் சில பேர் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சிந்தனைகள் மாற வேண்டும், மக்களோட நலன்கள் இருந்து முடிவெடுக்க வேண்டும். அதுதான் உண்மையிலேயே நாங்கள் இன்றைக்கு தோழர் பத்மநாபமாக இருந்தாலும் சரி, தோழர் சிறுசபாத்திரமாக இருந்தாலும் சரி, அல்லது உமாமேஸ்வரனாக இருந்தாலும் சரி, அல்லது தேசியத்தின் பிரிவாகனாக இருந்தாலும் சரி, மக்களோட உண்மையான அவர்களுக்கு செலுத்துகிற அஞ்சலிகள் என்பது வந்து எங்களை மரங்களில் மாற்றங்கள் வந்து மக்களோட நலன்களில் இருந்து முடிவுகள் எடுக்கணும், அதுக்காக செயல்படணும். அந்த எந்தெந்த அந்த எந்த மக்களோட உரிமைகளுக்காக இவர்கள் ரத்தம் செய்கிறார்களோ அந்த உரிமைகளை நிலைநாட்டுற சிந்தனையோடு எங்களோட தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய அனைத்து மக்கள் பிரதிநிதிகளும் ஒன்றுபட்டு செயல்பட்டு அவர்களோட கனவுகளை நினைவாக்குவதன் மூலம்தான் நாங்கள் அவர்களுக்கு செய்கிற உயர்ந்த ஒரு அஞ்சலியாக இருக்க முடியும்.